அனைவருக்கும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கோவை மாவட்ட குழுவின் சார்பாக வணக்கம். நேற்றைக்கு நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் உரையின் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசும்போது பிரதமர் மோடி அவர்கள் ஒன்னு ரெண்டு விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதுல ஒண்ணு வந்து நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. நம்பிக்கை என்பது 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தல் நேரத்துல பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத போது மக்கள் மத்தியில நம்பிக்கை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், கடந்த 4 ஆண்டுகள்ல ஏராளமான தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டு 500,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாடாளுமன்றத்துல வைத்து அவர் சொல்லி இருக்கிறார். அது வந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் அப்படிங்கிற முறையில எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். ஏன்னா பெண் சமத்துவத்திற்கு முன் நிபந்தனை என்பது பொருளாதார விடுதலை. எனவே பெண் வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நாங்க பாக்குறோம். அசிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வாக இருக்கட்டும், அல்லது அண்மையில கசிய விடப்பட்ட NSSO அந்த ஆய்வாக இருக்கட்டும், கடந்த 40-45 ஆண்டுகளில் மிக அதிகமான வேலையின்மை அல்லது வேலை பஞ்சம் என்பது மோடி ஆட்சியில் தான் நிலவுகிறது என்பதை அந்த விஷயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கு. வேலை வாய்ப்புகளை உண்மையிலேயே இந்த அரசு உருவாக்கி இருந்தால் எதற்காக வேலையின்மை குறித்த ஆண்டு அறிக்கையை வெளியிடாமல் இந்த அரசு தடுக்க வேண்டும் என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். 2016-17 வேலை வாய்ப்பு குறித்த வேலையின்மை குறித்த ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட விடாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கும் அடுத்த ஆண்டுக்கான அறிக்கை தயாரிக்கப்படவே இல்லை. வேலையின்மை குறித்த காலாண்டு அறிக்கைகளும் சமீப காலத்துல வெளியிடப்படல. அப்போ மறைப்பதற்கு ஏதோ இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த அறிக்கைகளை அவர் வெளியிடவில்லை. இன்னொரு பக்கம் கிராமப்புறங்கள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு என்பதும் அருகிக் கொண்டே வருகிறது, சுருங்கிக் கொண்டே வருகிறது. இவர்கள் ஆட்சியில் கடைபிடித்த 500,000 செல்லாது என்கிற நடவடிக்கை, அதே போல GST, இது சிறு தொழில்களை முறைசாரா தொழில்களை கடுமையாக பாதித்திருக்கிறது. இது போதாதென்று இருக்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்புகளை அவுட்சோர்சிங் மூலமாக தினக்கூலியாக கான்ட்ராக்ட் உழைப்பாக மாற்றுகிற ஏற்பாடும் மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக செய்கின்றன. இப்ப ஜாக்டோஜியோ நடத்திய 9 நாள் மகத்தான வேலை நிறுத்த போராட்டத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை அவுட்சோர்சிங்கை ஊக்கப்படுத்தக்கூடிய அரசாணை 56 ரத்து செய்யப்பட வேண்டும்ங்கிறதும் அதோட உள்ளடங்கி இருக்கிறது. ஆகவே காலி பணியிடங்களை நிரப்ப மறுப்பது, புதிய வேலை வாய்ப்புகளை சுருக்குவது என்பதுதான் 5 ஆண்டுகள்ல இந்த அரசு செய்திருக்கக்கூடிய விஷயம். 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையின்மைன்னு சொன்னா அது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. வரக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய கலகம் தன்னெழுச்சியாக ஏற்பட்டு யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்தியா தரிகட்டு போகக்கூடிய ஒரு சூழல் நம் கண் முன்னாலே வந்து கொண்டே இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் என்பதை பெண்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அதே போல பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் என்பது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கோவை மாவட்டத்துல லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அமைப்பது கலெக்டருடைய பொறுப்பு, அதை அவர் அமைக்கணும். 10 ஊழியர்களுக்கு பெண் ஊழியர்களுக்கு மேல் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அமைக்கணும். அப்ப கோவை மாவட்டத்தில் அது முழுமையாக அமைக்கப்பட்டு இருக்கிறதா என்பதையும் கலெக்டர் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே போல திருவண்ணாமலை வேளாண் கல்லூரியில் படித்த ஒரு மாணவி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு அது புகாராக்கப்பட்டு 6 பேர் மேல FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த கல்லூரியில் தொடர்ந்து அவர் படிப்பதற்கான சூழல் இல்லை. அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு சீட்டு வழங்க வேண்டும் என்று சொல்லியும் இதுவரை கோவை வேளாண் பல்கலைக்கழகம் அந்த அட்மிஷனை அவருக்கு கொடுக்கவில்லை. ஏற்கனவே போடப்பட்ட வழக்கை ரத்து செய்தால்தான் இங்கு அட்மிஷன் கொடுப்போம் என்று சட்டவிரோதமான நிபந்தனைகளை விதிப்பதாக தகவல்கள் வருகின்றன. இது கண்டனத்துக்குரிய விஷயம். ஆகவே உடனடியாக அந்த மாணவிக்கு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்கான அட்மிஷனை போட்டுத்தர வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். சொத்து வரி உயர்வு என்பது பல மடங்கு தமிழகத்துல உயர்ந்திருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாத போது அதிகாரிகளும் நிர்வாகமும் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இப்படிப்பட்ட அடிப்படையான முடிவுகள் எடுப்பது சரியல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம். சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், வாடகை வீடு வைத்திருப்பவர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படக்கூடிய இந்த விஷயத்தை தமிழக அரசு கணக்கில் எடுத்து இந்த அநீதியான அராஜகமான வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கிறோம். கோவை மாவட்டத்துல வந்து பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் வல்லுறவு என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதுல காவல்துறையினுடைய தலையீடு திருப்திகரமாக இல்லை. உதாரணமாக துடியலூர்ல பள்ளியில் படிக்கிற ஒரு 4 வயது குழந்தை அந்த பள்ளி
வாகனத்தினுடைய நடத்துனர் ஓட்டுநரால் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட சம்பவம் வந்திருக்கிறது. குழந்தையை காவல் நிலையத்தில் ஒருபோதும் வைத்து விசாரிக்க கூடாது, சீருடை அணிந்த காவலர்கள் விசாரணை நடத்தவே கூடாதுங்கிறது பாப்சோ சட்டத்துல இருக்கக்கூடிய அடிப்படையான விதிகள். காவல்துறைக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். அந்த சின்னஞ்சிறு குழந்தையை காவல் நிலையத்தில் வைத்து சீருடை அணிந்த காவலர்கள் தான் விசாரித்திருக்கிறார்கள். பாக்சோவில் செக்ஷன் 3 அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே கல்வி நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஸ்டாஃப் அவரால் இந்த குற்றம் நிகழ்த்தப்பட்டிருந்தால் செக்ஷன் 5 குறிப்பாக 5F என்கிற குற்றப்பிரிவு 10 சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும். இது காவல் நிலையத்திலேயே எங்களுடைய வழக்கறிஞர் சார்பாக, எங்களுடைய மாதர் சங்கம் சார்பாக வலியுறுத்தப்பட்டும் கூட அந்த பிரிவை இதுவரை காவல் துறை அதை இணைக்கவில்லை என்பதோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதிகரித்து வரக்கூடிய இந்த குற்றங்களை குறைப்பதற்கு பெண்கள் அமைப்புகளுக்கும் காவலர்களுக்கும் இடையில் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடத்துவதற்கு முன்வர வேண்டும். அதிலே இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பேச முடியும் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து பொங்கலுக்கு தமிழக அரசு 1000 ரூபாய் அளித்தது. ஆனா பொங்கல் காலத்திலேயே டாஸ்மாக் வருமானம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பார்த்தா இந்த 1000 அளிப்பதற்கு அரசு என்ன செலவு செய்ததோ அதை ஈடுகட்டக்கூடிய பணம் மீண்டும் டாஸ்மாக் மூலமாக வந்து விடுகிறது. ஆகவே வலது கையில ஜனங்க கிட்ட கொடுத்து இடது கையில அவர்களுடைய பணத்தை திரும்ப பெறுகிற ஏற்பாடுதான் இது நடக்குது. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது படிப்படியாக மதுபான கடைகள் மூடப்படும் என்கிற நிலைமை இன்றைய ஆட்சியாளர்கள் மறந்துவிட்டார்கள். பெண்கள் இயக்கங்கள் ஏராளமான போராட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு முறையும் கடையை அப்புறப்படுத்துகிறோம் மூடுகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தாலும் அதன்படி இவர்கள் நடக்கவில்லை. தமிழகம் முழுவதையும் ஒரு போதையிலே வைத்திருப்பதன் மூலமாக எந்த முன்னேற்றத்தையும் நாம் காண முடியாது என்பதையும் இதோடு இணைத்து சொல்லுகிறோம். சாதி ஆணவ கொலைகள் அதிகரிக்கின்றன. இதற்கான தனிச்சட்டம் மத்திய அரசுதான் போட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தமிழகத்திலே மாநில அரசே அதை போட முடியும். ஆகவே அதையும் செய்ய வேண்டும். வேளாண் நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. ஆனால் மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது 2x அதிக வருமானத்தை விவசாயிகள் ஈட்டுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே இன்னொரு பக்கம் வருடம் 6000 ரூபாய் உதவித்தொகை என்பதை அறிவித்திருக்கிறார்கள். 2x வருமானம் அதிகரித்தால் எதற்காக உதவித்தொகை என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, மாதம் 500 ரூபாய் என்பது இன்றைக்கு பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய வேளாண் நெருக்கடியை தனிப்பட்ட விவசாயிகள் சமாளிப்பதற்கு எப்படி உதவும் என்கிற கேள்வியையும் எழுப்புகிறோம். பொதுவாக மத்திய மாநில அரசுகள் பின்பற்றக்கூடிய நவீன தாராளமய கொள்கைகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக உருவாக்குகின்றனவே ஒழிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற பாதை என்பது இந்த கொள்கையின் வழியில் இல்லை. ஆகவேதான் இந்த கொள்கை மாற்றப்பட வேண்டும். பெண்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் தலித்துகளுக்கும் ஆதிவாசிகளுக்கும் இதர மக்களுக்கும் சாதகமான அப்படிப்பட்ட கொள்கை வர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். ஜாக்டோஜியோ போராட்டத்தில் போராட்டத்தை அவர்களாகவே விலக்கி கொண்ட பிறகு, மாணவர்களுடைய நலன் கருதி விலக்கி கொண்ட பிறகும் கூட 1000 பேருக்கு சஸ்பென்ஷன், 1000 பேருக்கு 17B மெமோ, அதே போல இடமாற்றல் உத்தரவு, போராட்டம் நடக்கும் போது பெண் ஆசிரியர்களை மிக மோசமாக காவல்துறை நடத்தியது, வேலூரிலே ஒரு பெண் ஆசிரியரின் முடியை பிடித்து இழுத்தது, கோயில்பட்டியிலே அதே போல பெண் ஆசிரியரை தாக்கியது, நேற்று நீலகிரியிலே ஒரு கூட்டத்திற்காக நான் போயிருந்தேன், நீலகிரியிலே ஒரு பெண் ஆசிரியருடைய கை உடைந்து பிராக்சர் ஆகிவிட்ட ஒரு நிலைமை. அதனால வந்து அனைவருக்கும் பொதுவான கோரிக்கைகளை வைக்கக்கூடிய ஊழியர்களுடைய போராட்டத்தை அடக்குமுறை ஒடுக்குமுறை கொண்டு ஒடுக்குவது என்பதுதான் தமிழக அரசினுடைய வழியாக இருக்கிறதே ஒழிய பிரச்சனைக்கு பேசி தீர்வு காண வேண்டும் என்பது நோக்கமாக இல்லை. ஆகவே ஏராளமான பெண்கள் இந்த இயக்கத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்கிற முறையில் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக பழிவாங்கும் நடவடிக்கையை ஜாக்டோஜியோ ஊழியர்கள் மீது தமிழக அரசு நீக்கிக் கொள்ள வேண்டும், அவர்களை அழைத்து பேச வேண்டும் என்கிற கோரிக்கையும் வற்புறுத்தினார். இல்ல, அது ஜாக்டோஜியோ முன்வைத்த கோரிக்கைகளை பற்றி தெரியாதவர்கள் அல்லது திட்டமிட்டு அதற்கு ஒரு அவப்பெயர் வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்களால் போடப்பட்ட பதிவும் தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஊதிய உயர்வு பற்றி பேசவே இல்லை. ஏற்கனவே இந்த அரசு 110 விதியின் கீழ் ஜெயலலிதா என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ, 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ, 2017 சென்னை உயர்நீதிமன்றத்துல தலைமைச் செயலாளர் வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதோடு சேர்த்து
அவுட் சோர்சிங் கூடாது. அரசு பணிகள், நிரந்தர பணிகள் நிரந்தரமாகவே வைக்கப்பட வேண்டும், காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய கோரிக்கையில இருக்கு. அதனால அது தவறான கோரிக்கைகளாக ஒரு கோரிக்கையை கூட சொல்ல முடியாது. இதுல சீஃப் செக்ரட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாலெல்லாம் முதலமைச்சரை தான் சந்திக்க முடியாது. தலைமைச் செயலாளர்ல இருந்து உள்துறை செயலாளர் வரை பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக பல விஷயங்களுக்கு நாங்க தாராளமா போய் சந்திச்சிருக்கோம். ஆனா கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் தலைமைச் செயலாளராக வந்த பிறகு ஒரு முறை கூட அவர்களை சந்திக்க முடியவில்லை. இதுவரை ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக எழுத்து மூலமான வேண்டுகோள் 5 முறை வைக்கப்பட்டு இருக்கிறது. நேர்ல போய் பார்த்திருக்கோம், போன்ல பேசியிருக்கோம், அந்த டிபார்ட்மெண்ட்ல சந்திப்பதற்கு ஒரு நேரம் தலைமைச் செயலரோடு ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற ஒரு மிகப்பெரிய பெண்கள் அமைப்புக்கே கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன நிர்வாகம் நடக்கிறது என்பது எங்களுடைய பல விஷயங்கள்ல தனிப்பட்ட குற்றங்கள்ல நாங்க வந்து தலையிடுகிறோம். நீங்க சொன்ன மாதிரி தலையிட்ட பிறகுதான் எஃப்ஐஆரே பதிவு செய்யப்படுகிறது. இப்ப நீங்க எஸ்சிஎஸ்டி கமிஷன் சொன்னீங்க, அந்த கமிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கூட அந்த பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக முன்வைத்த செய்திகள் வந்து ஊடகங்கள்ல வந்தது. அதனால்தான் நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு புகார் வந்தது என்று சொன்னால் முறையாக நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்படிப்பட்ட காவலர்கள் மீது 160 EP Code 166A பிரிவின் கீழே வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு புதிய சட்டப்பிரிவு. ஆனா தமிழகத்துல அது வந்து எங்கேயுமே பயன்படுத்தல. ஆகவே போராட்டங்கள் மூலமாகத்தான் நாங்க வந்து நிர்பந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சில தனிப்பட்ட வழக்குகள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்காக வந்து நாங்க இணைந்து வழக்கு தொடுத்திருக்கிறோம். இந்த பாலியல் துன்புறுத்தல் கமிட்டி என்பது நாங்க வழக்கு தொடுக்கல, ஆனா வேற சில தனிநபர்கள் வழக்கு தொடுத்து அது வந்து மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் சென்னையிலையும் அது வந்து நிலுவையில் இருக்கிறது, வழக்கு இருக்கு. இப்ப இன்னைக்கு எஸ்பிய பாக்கலான் இருக்கோம், எஸ்பிய பார்த்து மனு கொடுக்கறோம். அதனால அவர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாருங்கிறத பாத்துட்டு அது எடுக்கலன்னு சொன்னா நீதிமன்றத்தை அணுகும். இப்ப இந்த சம்பவங்கள் இன்னும் எங்களுடைய கவனத்துக்கு வரல. ஆனா பொதுவாக வந்து மாநில பெண்கள் ஆணையம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தலையிட முடியும். கொத்தடிமைங்கிறது வந்து தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ், நடைமுறை. அப்படி இருக்கும்போது செங்கல் சூளையில சில இடங்கள்ல விவசாயத்துல கூட இந்த மல்லிகை மொட்டு பறிக்கக்கூடிய அப்படிப்பட்ட விவசாய வேலைகளில் கூட அடிமை நிலைமை இருப்பதாக தகவல் உண்டு. அதனால மாநில பெண்கள் ஆணையம் அதற்கு சட்ட அந்தஸ்து உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவர்கள் தலையிட வேண்டும். கடந்த காலத்துல நாங்க வந்து மகளிர் ஆணையத்துக்கிட்ட அந்த வேண்டுகோளை வச்சிருக்கோம். வசந்தி தேவி இருந்த போது சில தலையீடுகள் நடந்திருக்கு. இப்ப கண்ணகி பாக்யநாதன் அவர்கள் அதுல பொறுப்பாக வந்திருக்காங்க, அவங்களை நாங்க சந்திச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல சட்ட அந்தஸ்து இருக்கக்கூடிய கமிஷன் தலையிடும் போது விசாரணை செய்வதற்கு சிவில் கோர்ட்டுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து அமைச்சர்களிலிருந்து யாரை வேண்டுமானாலும் அவர்கள் சம்மன் செய்து வரவழைத்து விசாரிக்க முடியும். ஆகவே அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தி இதுல தலையிடணுங்கிறத நாங்க கேட்கிறோம். போலீசார்ட கேட்டா வந்து நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட, அதனால வந்து வராத கம்ப்ளைண்ட் வந்தனாலதான் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுனாலயும் அதிகரிச்சிருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இயல்பாகவே இப்படிப்பட்ட குற்றங்கள், பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றங்கள் வந்து பல மடங்கு அதிகரிக்கிறது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. மதுபான போதைங்கிறது அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை. போதை பழக்கம் அதிகரிக்கும் போது குற்றங்களும் அதோடு சேர்ந்து அதிகரிக்கிறது. அப்ப மனசுல ஒரு வக்கிரம் வந்த பிறகு போதை பழக்கம் வந்து அதை செய்து பார்க்கலாம்ங்கிற தைரியத்தை கொடுக்குது. அப்ப கையில் கிடைப்பது குழந்தையாக இருந்தாலும் அல்லது 80 வயது மூதாட்டியாக இருந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவங்க வந்து பாலியல் வல்லுறவுல ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதனால பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரிப்புக்கு விழிப்புணர்வு தான் காரணம் அப்படிங்கிற முடிவுக்கு காவல்துறை போனால் அது வந்து உண்மையில சரியில்லை. அதுக்காக தான் நாங்க கேட்கிறோம். இதுல வந்து பல கோணங்கள் இருக்கு, பல வழிமுறைகள் இருக்கு. காவல்துறையும் பெண்கள் அமைப்புகளும் கலந்தாலோசனை நடத்தும் போது அவரவர் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு
அதுல வந்து புதிதாக நம்ம என்ன முன்முயற்சிகள் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். அதனால எஸ்பி அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறது தான் நாங்க கேட்கறோம். இன்னைக்கு பார்க்கும் போதும் நாங்க கேட்கறோம். அதாவது ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னால மத்திய அரசினுடைய ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. அதுல வந்து பெண்கள் மீதான குற்றங்களை குறைப்பதற்கான கமிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் அமைக்கப்பட வேண்டும்னு ஒண்ணு வந்து சென்னையில ரொம்ப நாட்கள் வந்து அது நடந்தது. அதுல நான் உள்பட ஜனநாயக மாதர் சங்க உறுப்பினர்கள் இருந்தோம். மாதம் ஒரு முறை நடக்கும். அப்ப அந்த மாதம் நடந்த பல வழக்குகள், அதுல காவல்துறையினுடைய அக்கறையின்மை அல்லது குற்றங்கள் தவறுகள் இதையெல்லாம் சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு, சம்பந்தப்பட்ட காவலர்கள் பதில் சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு, மேலதிகாரிகள் தலையிட்டு அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே வந்து இந்த கமிட்டி கூட்டம் மாதம் ஒரு முறை முறையாக நடந்த வரை சென்னையில இருந்தது. ஆனா மற்ற பல இடங்கள்ல நடக்கல. இப்ப சென்னையிலயும் அந்த மாதிரியான நடைமுறை என்பது நின்று விட்டது. அதனால இப்ப கோவையில மறுபடியும் அதை தொடங்கலாங்கிற முறையில தான் எஸ்பிய கேட்கணும்.